இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ரிங்ஸ் தான் செய்ய போறோம். இதோ பொட்டேட்டோ ரிங்ஸ் ரொம்ப சூப்பரான சூடான பொட்டேட்டோ ரிங்ஸ். இதல வந்து நீங்க வந்து பிணையும் போது இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம் இல்லனா கார்ன்ஃப்ளோர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். அது அவங்கவங்களோட அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோவி. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பட்டர் தேவைப்படுது, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் தேவைப்படுது, 4-5 வெள்ளை வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு ரவை நமக்கு தேவைப்படுது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா உரித்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வேக வச்சது தான், கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே நான் திருவி வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெள்ளை வெங்காயம் எல்லாமே நம்ம இதே மாதிரி நம்ம திருவிக்கலாம். இப்போ 1/2 கப்பு ரவை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பு நம்ம வந்து ரவை பொடிச்சு வச்சுருக்கோம், அதனால் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இனி வந்து பொட்டோட்டோலாம் சேர்க்க வேண்டியிருக்கு, ஆனால் அதில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதனால் 1/2 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணியை நம்ம போடும். கொஞ்சம் கொதிச்சதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ரவை நம்ம போட்டுடலாம். ரவை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம வந்து கலக்கிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை வந்து இந்த தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்வில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கிட்டோம். இப்போ வந்து சிம்மில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா திருவி வச்சுருக்கோம், இது போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டு நல்லா திருவி வச்சுருக்கோம். பூண்டுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை வெங்காயத்தோட பவுடர் கிடைக்கும், கார்லிக் பவுடர் கிடைக்கும், அது கூட நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த உருளைக்கிழங்கு இந்த ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு டேபிள் டாப்பில் போட்டு நல்லா நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறிடுச்சு, இது வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம குடி பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிணைஞ்சிருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பார்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். இதை கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கட்டர் இருந்தால் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு பெரிய டம்ளரில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை விட சின்னதாக ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ரிங்ஸ் ரிங்ஸாக கிடைக்கும். கட்டர் இருந்தால் நம்ம கட்டர் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரிங் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.